வெளியாகத்துல இருந்து வரேன். குடிவாரி கணக்கெடுப்பு அப்படின்னு எடுத்துருக்காங்க, நோக்கம் என்ன? இதோட நோக்கம்னா எல்லா குடிக்கும் சமமான உரிமை, சமமான இடஒதுக்கீடு, எல்லாருக்கும் சரியா போய் சேரணும், 100% போய் சேரணும், அதான் நோக்கம். சமீபத்தில் அண்ணன் சீமன் அவர்ல வந்து ஒரு கார் ஒன்று எடுத்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு எல்லா இடத்துலயும் ரொம்ப பேசுபொருளா இருக்கு. அந்த விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? அது பேச வேண்டிய விஷயம் நினைக்கிறீங்க? அது ஒரு சாதாரண விஷயம். ஒருத்தர் கார் வாங்கியிருக்காரு, அவ்வளவுதான். அவர் கார் கொள்ளடிச்சு வாங்கினாரா, ஊழல் பண்ணாரா, ஆட்சியில் இருந்தாரா, 50 வருஷம் மக்களை ஏமாத்தினாரா? அவரு பணம் வருது அப்படிங்கிறாங்க. பணம் வருதுன்னா கண்டுபிடிங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இருக்கு, ஸ்டேட் கவர்மெண்ட் இருக்கு, லஞ்ச ஒழிப்புத்துறை இருக்கு, சிபிஐ இருக்கு, விஜிலன்ஸ் இருக்கு, சிடி இருக்கு, கண்டுபிடிங்க. முடிஞ்சதுக்காக தூக்கி அண்ணனை தூக்கி ஜெயிலில் போடுங்க, கட்சி இன்னும் வளரும். நடக்குது, அதில் வந்து பீஃப் மட்டும் இல்லைங்கிறாங்க. கேட்டால் அது யாருமே ரெக்வஸ்ட் வைக்கலங்கிறாங்க. அதை எப்படி நான் பார்க்குறீங்க? டிஎம்கே ஆட்சியில் இருக்கு, அது திராவிட சங்கிய அரசு தான். கொஞ்ச நாள் முன்னாடி தான் பசுமாட்டுக்கு வந்து ஏதோ கூடாரம் மாதிரி வச்சாங்க. அதுக்கப்புறம் அடுத்தது மாட்டு மூத்திரத்தை கூட விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு கொஞ்ச நாளில். ஒரு கறி, சாதாரண கறி, மாட்டுக்கறி, அது திங்கிறதுக்கு, அதை சாப்பிட்றதுக்கு இவங்க உணவு திருவிழாவில் வேலூரில் அதே மாதிரி தான் நடந்தது. இது அதோட தொடர்ச்சி. இதெல்லாம் பேச மாட்டீங்க, இதெல்லாம் பேச மாட்டானுங்க. சங்கி திராவிட அரசுன்னு அண்ணா சீமானை வந்து நீங்கள் வந்து பிஜேபியோட பிடிஎம்னு சொல்லுவீங்க. இது என்ன சொல்கிறது? இது பிஜேபி பிடிஎம்னு ஒரு இது போட்டிருக்காரு, அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு. அது ஏன் நினைக்கிறீங்க? அப்படியான ஒரு விஷயம் கட்டமைக்கிறதுக்கான காரணம் என்ன? அது பயம்தான். நாம் தமிழர் அரசியலோட பயம்தான். எங்கே இவங்க ஆட்சிக்கு வந்துடுவாங்களோனு ஒரு பயம்தான், அவ்வளோதான். திமுக அதை பண்ணுது, அதை நேரடியாக விமர்சிக்க அவனுக்கும் துப்பு இல்லைங்க. அண்ணா மேலே சம்மந்தமே இல்லாமல் அண்ணா நாம் தமிழர் வந்து பிஜேபியும் மோடியும் எவ்வளோ அதிகமாக விமர்சிக்கிறாரு, கடுமையாக விமர்சிக்கிறாரு. ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஸ்டாலின் எவ்வளோ பம்பிட்டுருக்காரு, மாட்டுக்கறி விற்கிறாரு. மாட்டுக்கறி விற்கிறதுக்கு தடை, மாட்டுக்கறி உணவு திருவிழாவில் கிடையாது, பசுமாட்டுக்கு ஒரு கூடாரம் ஏதோ சொல்கிறாங்க. அப்போ யார் சங்கி அரசு? திராவிடா சங்கியா, நாம் தமிழர் சங்கியா? இந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதனா ஒரு சின்ன கண்டென்ட் கிடைச்சா எடுத்து பெருசாக பேசுவாங்க. அதிமுக ஆட்சியில், திமுக ஆட்சியில் எது நடந்தாலும் அவங்களும் பேச மாட்டாங்க, ஆக்டர்ஸ்களும் பேச மாட்டாங்க. அப்படின்னா அதை எப்படின்னா நம்ம பார்க்கலாம். நடிகர்கள் பேசலைன்னா உதயநிதி ரெட் ஜெயின் மூவிஸ் காரணம். ஏன்னா அவனுங்க தான் எல்லா படத்தையும் வாங்குறாங்க, விற்கிறானுங்க. அதனால் அது ஒரு காரணம் இருக்குது. சரி, அது ஒரு சுயநலம் தான், அது ஒரு சுயநல அரசியல். பேசணும்னா எல்லாத்துக்கும் பேசணும், குறிப்பிட்டதுக்கு மட்டும் தான் நான் பேசுவேன், திமுக ஆட்சிக்கு வந்தால் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது, அது பயம்தான். அது அவ்வளோதான், சுயநலம், பயம். வெற்றி எப்போ வெற்றியை நம்ம எப்போ பார்க்கலாம்? தேதி சொல்ல முடியாது, சீக்கிரம் விரைவில் வரும், அவ்வளோதான். நத்தம் சிவசங்கரன் அவர்களோட விஷயம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒரு சரியான நிலைப்பாடு எடுக்கலைங்கிற மாதிரி நிறைய பேர் பேசுறாங்க. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அண்ணா வந்து நேரடியாக அறிக்கை உள்ளன்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும், காரணம் இல்லாமல் அண்ணா அறிக்கை விட மாட்டார். அந்த வீடியோ வெளியானதில் சிவசங்கரன் மேலே எதனா குற்றம் இருக்கலாம், இல்லைனா அது வந்து அவர் வந்தால் தான் தெரியும், அவர் வெளில வந்தால் தான் முழுசாக தெரியும். அப்போ தான் அவர் வந்து பேசினா தான் முழுசாக தெரியும். அதுக்கப்புறம் அண்ணன் சொல்லுவார், அவர் கண்டிப்பாக பேட்டி கொடுப்பாரு, அப்போ அந்த விஷயம் முழுசாக தெரியும். ஆனால் கட்சி வந்து எந்த நடவடிக்கைகளும் சொல்ல முடியாது. ஏன்னா மதுரையில் தென்மண்டல அமைப்பு செயலாளர் வெற்றி குமரன் வந்து வக்கீல் மூலியமாக போயிட்டு அவங்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறாரு, சிறைச்சாலைக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறை மூலமா அது வந்து கோர்ட்டில் போயிட்டு தான் இருக்குது. ஆனால் வந்து முன்னெடுப்பு அந்த அளவுக்கு இல்லைங்கிறாங்களா? அதுக்கு எதாவது சொல்ல முடியுமா? அது ஒரு சின்ன எதனா குறைபாடு, அது பெருசாகலான்னு பார்க்குறாங்க. ஆனால் அது அதில் ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான். நான் சொல்லிட்டேன், நாம் தமிழர் கட்சி வழக்கறிஞர் பாசறையே வந்து அவருக்கு ஆதரவாக நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்க. விரைவில் ஒரு ஜாமீனில் வருவார், ஜாமீனில் வந்து அவரே சொல்லுவார், அவரே சொல்லும்போது எல்லாம் தெரியும்.